ஒரு டி ஸ்வீட் ரெசிபி தான் அவளை வச்சு அவள் கேசரி எப்படி ப்ரிப்பேர் தான் பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இதுக்கு நான் ஒரு கடாயில மூணு டேபிள் ஸ்பூன் நெய் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் இதுல முந்திரி திராட்சை முதலையும் வறுத்து எடுத்துக்குவோம் முந்திரி திராட்சையை ரொம்ப கருக விடாமல் பொன்னிறமா வறுத்து எடுத்துக்கலாம் இந்த அவல் கேசரி பார்த்திங்கன்னா நம்ம வெள்ளை அவளை வச்சு தான் பண்ண போகிறோம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பாத்தீங்கன்னா முந்திரி திராட்சை வறுத்தாச்சு இதை நம்ம தனியாக நம்ம எடுத்து வச்சுக்கலாம் இது கூட பார்த்திங்கன்னா நான் வந்து ஆல்ரெடி ஒரு கப் வந்து அவள் வந்து எடுத்து வச்சுருக்கேன் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் வெள்ளை அவுள் தான் இன்றைக்கி நம்ம யூஸ் பண்ண போகிறோம் இந்த அவளில் இந்த நெய்லேயே போட்டு நம்ம நல்லா வறுத்து ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் நான் அந்த கப்பில் பார்த்திங்கன்னா முக்கால் கப் வந்து அவள் எடுத்திருக்கேன் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க நெய்யிலே வந்து அந்த அவள் வந்து பொறிஞ்சு வரணும் அவள் வந்து ஹீட் ஆகும்போது பார்த்திங்கன்னா அரிசி மாதிரி பொரியும் அந்த மாதிரி வரணும் இதை வந்து நம்ம மிக்சியில் வந்து ஒன்றும் அதிகமாக அரைக்க போகிறோம் கேஸை வந்து லோ ஃப்ளேமில் வச்சே வறுத்துடுங்க இல்லைனா வந்து அவள் கரிஞ்சு போயிடும் அப்போ டேஸ்ட்டே மாறிடும் இதை இப்போ தனியாக நம்ம ஒரு பவுலில் செப்பரேட்டாக எடுத்து வச்சுக்கலாம் இது கூட பார்த்திங்கன்னா நான் வந்து ரெண்டு ஏலக்காய் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் அந்த அரோமா டேஸ்ட்டுக்காக இப்போ இது எல்லாமே வந்து ஒரு மிக்சி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம் இதை வந்து நம்ம கோர்ஸான பவுட்ரை அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா அரைச்சாச்சு இப்போ பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும் ரவை மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க ரொம்ப நைஸாக பவுடர் மாதிரி அரைக்க வேணாம் ரவை கன்சிஸ்டன்சிக்கு இருந்தால் போதும் நான் இப்போது அதே பாத்திரத்தில் ரெண்டு டம்ளர் வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் இந்த கப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு கப் ரவை ஒன்றுக்கு ரெண்டாக நான் தண்ணி வந்து ஆட் பண்ணியிருக்கேன் தண்ணி லேசாக சூடானையொடனே நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்கிற அவுள் பவுடரை வந்து ஆட் பண்ணிக்கலாம் ரொம்ப சூடாக இருக்கும்போது ஆட் பண்ணிடாதீங்க கட்டி மாதிரி ஆயிரும் அதனால தான் லைட்டாக சூடானாவே அந்த மிக்சரை நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆட் பண்ணோன்னே தண்ணியெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்சர்வ் ஆகி கொஞ்சமாக கெட்டியாக வரும் நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க இல்லை என்ன அடிப்பிடிச்சிக்கும் நம்ம ரவா கேசரி செய்யும்போது ரவை ரவை எந்தளவுக்கு வேக வைப்போமோ அதே அளவுக்கு நல்லா வேகணும் இப்போ பார்த்தீங்கன்னாவே தெரியும் எந்தளவுக்கு எல்லாம் நல்லா அப்சர்வ் ஆயிடுச்சு நல்லா ரவை வெந்துருச்சு இது கூட நான் வந்து அரை கப் வெள்ளம் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் நல்லா வெள்ளத்தை பொடிச்சு ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் உங்களுக்கு எந்தளவுக்கு ஸ்வீட் வேணுமோ அந்தளவுக்கு வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இது நல்லா கட்டியெல்லாம் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு பழைய வெள்ளமாக நீங்கள் சேர்த்திங்க அப்படின்னா கலர் வந்து நல்லா எடுத்து கொடுக்கும் புதுசாக சேர்த்துனீங்கன்னா அந்தளவுக்கு நல்லா டார்க் கலர் வந்து உங்களால் அச்சீவ் பண்ண முடியாது இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க டேஸ்ட்டு உங்களுக்கு ஸ்வீட் வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கலாம் இது கூட நான் ஒரு அரை டம்ளார் வந்து பால் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ பாலை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இந்த பால் வந்து நல்லா அப்சர்வ் ஆகி அந்த ரவை வெந்து நல்லா டேஸ்டான ஒரு கேசரி நம்மளுக்கு கிடைக்கும் நார்மலாக ரவா கேசரியே செஞ்சு சாப்பிட்றதுக்கு இது ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீலிங்காக இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம போட்ட வெள்ளம் எல்லாமே கரைஞ்சிடுச்சு இந்த கேசரி எப்பவுமே பார்த்திங்கன்னா லைட்டாக இந்த மாதிரி தண்ணியான கன்சிஸ்டன்சியில் இறக்கி வச்சாதான் அது ஆறும்போது அதே மாதிரி இருக்கும் இப்போ இது கூட நம்ம ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி வச்சிருக்கிற முந்திரியும் திராட்சையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப டேஸ்டான அவல் கேசரி ரெடி ஆகிருச்சு இப்போ பார்த்தீங்கன்னாவே தெரியும் பார்க்கும்போதே டெம்டேட்டிங்காக இருக்குது இப்போ இதில் கடைசியாக மேலே ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து நான் நெய் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் இது ஏன் நெய் கடைசியாக ஆட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த அரோமா வந்து சூப்பராக இருக்கும் உங்களுக்கு இன்னும் நெய் பிடிக்கும் அப்படின்னா இன்னொரு டேபிள் ஸ்பூன் வேணாலும் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இதை நல்லா கலந்து விட்டுடலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப டேஸ்ட்டான அவல் கேசரி ரெடி ஆயிடுச்சு இதை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் இல்லை குட்டீஸ்கெல்லாம் ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபியும் கூட நார்மலான ரவா கேசரிக்கு இது ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீலிங்காக இருக்கும் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க இந்த ரெசிபி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃப்ரைடே கடவுளுக்கு வந்து நெய்வேதியமாக கூட நீங்கள் செய்யலாம் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு கண்டிப்பாக உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம அக்கா சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ